Hi guys, welcome to College Info Channel. Today நம்ம வீடியோல ஒரு யூனிக்கான கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சா உங்களுக்கு இருக்கிற ஸ்கோப்ஸ், ஜாப் டீடைல்ஸ், சாலரி டீடைல்ஸ் அண்ட் இந்த கோர்ஸ் படிக்க என்ன எலிஜிபிலிட்டி வேணும் இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம காலேஜ் இன்ஃபோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ டு த வீடியோ. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸில் நீங்கள் என்ன ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ். அதாவது நம்ம எர்த்தில் கிடைக்கிற ஆயில் சச்சஸ் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் லேண்ட்லேயோ இல்லை டீப் ஓஷன்ஸ்லேயோ பெட்ரோல்ஸை எப்படி மைனிங் பண்ணுறது அண்ட் ஆயில் வெல்ல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் இந்த ஃபீல்டில் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடுவிலே ஸ்டாப் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் ஆயில் வெல்ஸ்லேருந்துலாம் பெட்ரோலை மைனிங் பண்ணும்போது அந்த மைனிங் பண்ணுற மெஷின்ஸ்லாம் கண்டினியூஸாக ஸ்டாப் ஆகாமல் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு வரணும் அண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பெட்ரோலியம் வந்து எடுக்கும்போது அது வந்து பியூரான பெட்ரோலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்காது, அது கூட நிறைய ஆயில் மிக்சர்ஸ் வந்து கலந்துருக்கும் லைக் டீசல், க்ரூட் ஆயில் அந்த மாதிரி மிக்சர்ஸ்லாம் வந்து கலந்துருக்கும். அதுலேருந்து வந்து நீங்கள் பெட்ரோல் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நீங்கள் இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபீல்டு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ நார்மலாகவே வீட்டில் ஏதாச்சும் மெஷின்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ரிப்பேர் ஆகும்போது நீங்களே அதை பிரித்து பார்த்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்து சரி பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்தால் வந்து இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும், அதை எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் நீங்கள் 50% மேலே எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த கோர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா JEE வந்து மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அதுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி உங்களை எடுத்துப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த கோர்ஸை மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டியும் வந்து ஸ்டடி பண்ணலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யாரும் சூஸ் பண்ணி படிக்கிறது இல்லை, ஒன்லி ஃபியூ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணி படிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோர்ஸ் வந்து எல்லா காலேஜஸ்லேயுமே இருக்காது. தமிழ்நாடு அண்ட் இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஃபியூ காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் எந்த காலேஜ் அண்ட் எந்த யூனிவர்சிட்டியிலலாம் இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் வந்து கம்மியான பேர் சூஸ் பண்ணுறதுனாலே வந்து இந்த ஃபீல்டில் வந்து இன்ஜினியரிங்ஸ் வந்து ஹை டிமாண்ட் இருக்குது அண்ட் மோஸ்ட்லி ஹை கம்பெனிஸில் தான் வந்து நீங்கள் ஜாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ONGC, லூப்ரிகன்ஸ் இந்தியா இந்த மாதிரியான ஹை கம்பெனிஸ்லலாம் வந்து நீங்கள் பிளேஸ்ட் ஆவீங்க. அண்டு நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸில் வந்து படிக்கிறீங்கன்றது பொறுத்து தான் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஹை கம்பெனிஸ்லலாம் பிளேஸ்ட் ஆவீங்க அப்படின்னு இருக்குது. அண்ட் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் இன்ஜினியர், ட்ரில்லிங் இன்ஜினியர், நேச்சுரல் கேஸ் இன்ஜினியர், ஆயில் ட்ரில்லிங் இன்ஜினியர், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்ஜினியர், ஆயில் வெல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ரிசர்வாயர் இன்ஜினியர் அண்ட் நீங்கள் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அந்த மாதிரியாக கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்டு சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை பெய்டு ஃபீல்டுன்றதுனால நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக போனீங்கனாலே உங்களுக்கு மந்த்லி 40-45,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேல்ரி இருக்கும். அண்ட் இதுவே நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆகிட்டிங்கன்னா 1 lakh அண்ட் மோர் தென் 1 lakh பெர் மந்த்தே வந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வாங்குவீங்க. இதுவே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக்ஸ் அரப்ஸ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அங்கே பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ஸ்க்கு வந்து டிமாண்டும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களோட சேலரி வந்து இன்னுமே ஹையாக இருக்கும். இங்கே இந்தியாவில் எவ்வளோ வாங்குறீங்களோ அதோட டபுளாக கூட நீங்கள் அந்த கண்ட்ரீஸ்லலாம் வாங்குவீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணணும் இன்ஜினியரிங்ஸில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாகவே சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த கோர்ஸ் எந்த மாதிரியான காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லலாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபர்தராக டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காலேஜ் இன்ஃபோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதே போல் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.